தெளிவான முறையில் தெளிவுபடுத்தி தமிழகம் முழுக்க மக்களால் போற்றப்பட்டவர் அம்மா. சிமெண்ட் வழங்கியவர், அம்மா குடிநீர் வழங்கியவர், அம்மா உப்பு என்று வழங்கியவர், இப்படி பல்வேறு சாதனை படைத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அந்த வழியில் பின்தொடர்ந்து இன்று மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்திலே சிறப்பான முறையில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 4.5 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதை எதை நினைத்தார்களோ அதையெல்லாம் செயல்படுத்தி அதை மக்கள் போற்றுகின்ற வகையிலே வழிநடத்தியவர் மறைவுக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்த தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக முக்கிய மூத்த தலைவர்கள், புரட்சி தலைவர் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள், அத்தனை பேரும் இன்று இந்த கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய காலத்தில் 50 லட்சம் தொண்டர்கள் இந்த கட்சியில் இணைத்து கழகத்தை வழிநடத்தினார். அவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1.5 கோடி கழக உறுப்பினரை உருவாக்கி செம்மையாக இந்த கழகத்தை நடத்தி நான் மறைந்தாலும் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த கழகம் இருக்கும் என்று சூழ்நிலைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாளை நாம் இந்த பகுதியில் மௌனம் அனுசரித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம். Thank you.